சார், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய புதினம் பொன்னியின் செல்வன் நாவல் வந்து தமிழ்நாட்டோட முதல் காட்சி பார்த்தது ரொம்ப சந்தோஷம், பெருமை. ரொம்ப தரமாக இருக்குது படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வரலாற்று படங்கள் பார்த்தாலும் நிறைய கிராஃபிக்ஸ் காட்சிகள் இருக்கும். இந்த படத்தில் வந்து கிராஃபிக்ஸ்லாம் இல்லாமல் மணிரத்னம் சார் எல்லாமே லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஒர்க். அது அந்த ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. படத்தில் ஒரு ஒரு கேரக்டரும் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தார். என் கூட பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் அவங்ககிட்டலாம் கேட்டேன். முக்கியமாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, படம் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுட்டு வந்தால் இந்த படத்தை இன்னொன்று ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, மியூசிக் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது படத்துக்கு. இது சின்ன படம் இல்லை, நம்ம தமிழ் சினிமாலே வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம் இது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து சுந்தர சோழன்னையார், ஆதித்ய கரிகாலன்னையார், அருள்மொழிவர்மன், குந்தவை, நந்தினி, பெரிய பழுவேட்டையார், சின்ன பழுவேட்டையார், இந்த கதாபாத்திரங்கள்லாம் யாருன்னு நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்துட்டோன்னா நிறைய கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறப்ப அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். படம் பார்க்க வரவங்களுக்கு இதை நான் ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். ஒரு ஒரு கதாபாத்திரங்களோட தன்மையை மட்டும் பேசிக்காக யூடியூப்லேயோ இல்லைனா கூகுள் பண்ணி பார்த்துட்டு இந்த கதாபாத்திரத்தோட பெயர்களை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு தடவை அந்த கேரக்டர்ஸை புதுசு புதுசாக காட்டுறப்போ உங்களுக்கு அந்த கதையோட ஃப்ளோ புரியும். ஆழ்வார்க்கடியான் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில். அதனால் ஒரு 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 ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம்க்குள்ளே அவ்வளோத்தையும் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் திரைக்கதையில். அதனால் பேசிக்காக அந்த கேரக்டர்ஸோட டெப்த்தும் அந்த கேரக்டர்ஸோட நாலேஜ் மட்டும் இருந்ததுன்னா இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இட்ஸ் பிரில்லியன்ட், அவுட்ஸ்டாண்டிங் மூவி. இது ரொம்ப ரொம்ப பெரிய படம். இன்னொரு 50 வருஷத்துக்கு காலம் கடந்து நிற்கும் இந்த படம். ரொம்ப சூப்பரப்படும். சார், எனக்கு வந்தியத்தேவன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். கார்த்திக் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் மேலே தான் அந்த கதை ட்ராவலாக இருந்தது. அண்ட் குந்தவை த்ரிஷா மேடம் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. அந்த புக்கு படிக்கிறப்போ அது அந்த புக்கை பற்றின விஷயங்கள்லாம் கேட்குறப்போ என்ன ஃபீல் இருந்ததோ அது அப்படியே இருந்தது அந்த ரெண்டு கேரக்டர்லையும். சார், முக்கியமாக வந்து இப்போ இந்த மாதிரி படங்கள், இந்த பெரிய படங்களாகட்டும் சின்ன படங்களாகட்டும், நல்லாயிருக்கு நல்லா இல்லை பப்ளிக் ஒப்பீனியன் தாண்டி இந்த ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மிக குறிக்கோளாக பார்க்குறாங்க. ஸோ மக்களுக்கு அந்த ரிவ்யூவர்ஸுக்கு உங்களுடைய பதில் சார், மக்கள் ரிவ்யூ பார்க்குறது வந்து ஒரு இந்த எந்த படத்துக்கு போகலாம் ஒரு 4-5 படம் வரப்போ சூஸ் பண்ணுறதுனே தவிர இந்த மாதிரி படங்களை மக்கள் ரிவ்யூ பார்த்து போக மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கான உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த உழைப்புக்காகவே இந்த படத்தை மதித்து கண்டிப்பாக இப்போ தியேட்டரில் எல்லோரும் ஒரு தடவை ஃபேமிலியோடு பார்த்துருவாங்க. அதுக்கான வருத்தம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படம் இந்த மாதிரி படங்களில் நம்ம ரிவ்யூ கேட்டகரிக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். என்னென்னா அந்த அந்த நாவலோட பேசிக் சாராம்சம் இருக்குல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த படத்தை இன்னும் டபுள் போனான்ஸ் அவங்களுக்கு இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கேரக்டரோட பேர் சொல்லிவிட்டு கதைக்குள்ளே போயிடுறாங்க ஃபுல்லாக. உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும், யார் ஆதித்த கரிகாலன், யார் அருண்மொழி சோழன், யார் பெரிய பழுவேட்டையர், சின்ன பழுவேட்டையர், நந்தினி, குந்தவை, பெரிய பராட்டியார், குந்தவைன்னு சொல்கிறப்ப இந்த பேர் என்ன இந்த பேர்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வெயிட்டிங் ஃபார் செகண்ட் பார்ட் சார், ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நிறைய ஆடியன்ஸ் வந்து பாகுபலியை மனசில் வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த படத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு கை இருக்கும், இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பெரிய கை இருக்கும், கிளைமேக்ஸில் ஒரு பெரிய கை இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு கை இருக்கும். ஸோ சில மக்கள் வந்து அதை எதிர்பார்த்து வந்திருக்காங்க, அது அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? இல்லை சார், அது ரொம்ப தப்பு. பாகுபலி வந்து முழுக்க முழுக்க ஃபிக்ஷன் சார். அது வந்து எழுதப்பட்ட, இப்போது சினிமாக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. அது வந்து ரெண்டு பேர் மேலே போயிடும். அந்த பாகுபலி கேரக்டர் மேலேயும் பல்வால் தேவன் மேலேயுமே போயிடும். சிவகாமி தேவின்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர், அவங்களுக்குள்ளேயே சுற்றுறதால நம்ம கன்ஃபியூஷன் வராது கேரக்டர்ஸ் மேலே. ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ்க்குள்ளே டெப்த் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அது பில்டப்காகவே பண்ணப்பட்ட ஒரு படம். நமக்கு வந்து கால் மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பூஸ் பம்ப் வரும், ஃபைட் அப்படி இருக்கும். இது வந்து ஒரு புதினம். இதை வந்து அழகு கெடாமல் எடுக்கிறப்ப இது கிட்டத்தட்ட ஒரு வெப்சீரிஸாக எடுத்தால் இந்த படத்தை நீங்கள் ரசித்து பேசியிருப்பாங்க. இன்றைக்கி இது ஒரு படமாக எடுக்கிறப்ப அவ்வளோதான். இது மேக்ஸிமம் மணிவரத்னம் சாரும் ரைட்டர்ஸும் சேர்ந்து அவங்களோட பெஸ்ட்டை என்ன காட்டணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. அது கிராஃபிக்ஸ் இல்லாமல் இருந்தது வந்து நீங்கள் அந்த சோழர் காலத்திலே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அந்த டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த அந்த லொக்கேஷன்ஸ் தேடியிருக்காங்க. நீங்கள் பாகுபலி கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணவே கூடாது. அது இப்போது ரீசெண்டாக இருந்த ஃபிக்ஷன், இது வந்து ஒரு 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 காலத்தோட படைப்பு. அதனால் நீங்கள் எதையும் அதையும் வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. அது அந்த வேறு கேட்டகரியில் அது பெஸ்ட், இந்த கேட்டகரியில் இதுதான் பெஸ்ட். நிறைய நடிகர்கள் இருக்காங்க படத்தில், நடிப்பு போட்டிங்க இது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? சார், அது இருக்குது தான் சார் செய்தி. ஏன்னா இவங்க சூஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே லெஜெண்டரி ஆக்டர்ஸாக தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிகிறது வந்து ஜெயராம் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிகிறாரு. ஐஸ்வர்யா ராய் மேடம், த்ரிஷா மேடம், கார்த்திக் சார், இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியுது. அவங்களுக்கான ஸ்பேஸும் அதிகமாக இருக்கிறதால மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படி தெரியல, அவங்க நடிக்கிறாங்கன்ற மாதிரி தெரியல. ரொம்ப லைவாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜெயராம் சார் ஸ்பெஷலி
லாஸ்ட் கொஸ்டின் சார், இதில் ஒரு டிபேட் இருந்தது, வைணவா சைவமா அப்படிங்கிற ஒரு டிபேட் இருந்தது, படத்தில் அதுக்கான பதில் என்ன இருக்குது சார்? சொல்லியிருக்காங்களே, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வயல் மண்ணுன்னு, அதுதான் அதுக்கான பதில். தேங்க்யூ சார், தேங்க்யூ.